கதோடுதான் நான் பேசுவேன். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு தி ஷோ கதோடுதான் நான் பேசுவேன். நான் உங்களுடைய ஹோஸ்ட், உளவியல் ஆலோசகர் ராஜராஜேஸ்வரி. ஸோ எவ்ரி மண்டே லைவ் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமகிழ்ச்சி. ஸோ மார்னிங் 11 to 12 இந்த லைவ் நிகழ்ச்சி நடக்கிறது எவ்ரி மண்டே, அண்ட் தொடர்ந்து ரெக்கார்டிங்கும் நடக்குது. ஸோ இந்த நிகழ்ச்சி என்ன அப்படின்னு யோசிக்கக்கூடிய நேயர்களுக்கு, இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய கருத்துகள், குழப்பங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எங்கிட்ட பகிர்ந்துக்கலாம். பொதுவாக நமக்கு எல்லாருக்குமே வந்து பல விதங்களில் ஒரு சிக்கலான விஷயம், மனசில் நெருடல்கள் இப்படி இருக்க தான் இருக்கும். சில சமயத்தில் வந்து நம்ம இருக்கக்கூடிய நெய்பர்ஹுட், நம்ம சொசைட்டியை சுற்றி ஏதாவது பிரச்சனைகள், ஏதாவது பேசணும் போல் இருக்கணும், கருத்து சொல்லணும் போல் இருக்கும். இல்லை குடும்பங்களில் கூட சில நேரங்களில் சில விஷயங்கள் வந்து தீராத கான்ஃப்ளிக்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஏதாவது நம்ம மேலே தவறா, இல்லை வந்து நம்ம எப்படி இதை அனுசரித்து போகணும், நம்ம செய்வது சரியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி குழப்பங்கள்லாம் கூட நமக்கு தோணும். இல்லை நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கூட இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கலாம். ஸோ இதை பற்றி நமக்கு ஒரு டிஸ்கஷன் பண்ணணும்னு தோணும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம், 0444906777. இந்த நிகழ்ச்சி மறு ஒளிபரப்பு சாட்டர்டே நைட் 9:00 நடக்கும். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து அப் டு 4:00 வரைக்கும் நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் எல்லா கால்ஸையும் அட்டன் பண்ணுறோம். ஸோ அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி தான் டெய்லி 1 to 1:30 PM நாங்கள் ஒளிபரப்பு பண்ணிட்டு வரோம். ஸோ நிறைய வியூவர்ஸ் வந்து அந்த 1 to 1:30 PM என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு கால் பண்ணுறீங்க. நீங்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு உங்கள் நம்பரை எஸ்எம்எஸ் பண்ணிங்கனாக்கா கண்டிப்பாக வீக் டேஸில் உங்களோட ரெக்கார்டட் நிகழ்ச்சியில் உங்களுடைய எபிசோட் வரா மாதிரி இந்த மண்டே அன்னைக்கு ரெக்கார்டிங் நடக்கும்போது நான் குழுவினரிடம் கொடுத்து உங்களுக்கு சான்ஸ் நிச்சயமாக கொடுக்க சொல்லிடுவேன். ஏன்னா நீங்கள் சொல்கிறீங்க நிறைய ட்ரை பண்ணுறோம் கிடைக்கல அப்படின்னு. ஸோ பொதுவாக வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படிங்கிறத பற்றி, இஃபெக்டிவ் ரிலேஷன்ஷிப் ஸ்கில்ஸ் அப்படின்னு நிறைய ஒர்க் ஷாப் எல்லா இடத்துலையும் நடத்துகிறாங்க, நிறைய புத்தகங்கள் இருக்குது, நிறைய பேச்சாளர்கள் இதை பற்றி பேசுகிறாங்க. ஸோ இந்த சொற்களை கேட்டவுடனே நம்ம என்ன நினச்சிக்கோன்னா, நம்ம வந்து ஒரு தேர்ச்சி பெற்ற ரிலேஷன்ஷிப்ஸில் நல்ல குட் அப்படின்னு நம்ம ஒரு பேர் வாங்கணும்னா அப்போ நம்ம யார்கிட்டையும் கெட்ட பேரை வாங்கிடக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிறோம். அது வந்து தவறு. ஸோ யார்கிட்டையுமே வந்து கெட்ட பேர் வாங்காமல் ஒருத்தரால் கூட இருக்கவே முடியாது. அடுத்தது வந்து எல்லாருக்கிட்டையுமே வந்து கெட்ட பேர் வாங்கலைனாலும் பரவாயில்ல, எல்லாருமே நம்மளை வந்து ஆஹா ஓஹோன்னு புகழற மாதிரியே நம்ம வாழ முடியாது. அது வந்து இம்பாசிபிள். ஸோ கடவுளுக்கே வந்து பாசிபிள் கிடையாது. கடவுளே வந்து பல பேரோட வாயில் வந்து விழுந்து தான் வராரு டெய்லி. பலவிதமான இன்னும் கேட்டால் பாவம் கடவுள் ஒன்றுமே பண்ணுறதில்ல, இருந்தாலும் அவருக்கு செருப்பால் அடித்து அவரை திட்டி என்னென்னவோ பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது மனிதர்கள் நாம மாத்திரம். இப்போ ஒரு காலர் லைனில் இருக்காங்க. ஹலோ 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 சொல்லுங்க. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். என் பேர் அனு, நான் சீலத்துலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்க அனு. மேடம் என்னோட ஃபேமிலி இஷ்யூஸ் தான் மேடம். எனக்கு கல்யாணம் லைஃப் வந்து கல்யாணம் ஆனதுலேருந்தே இப்போ வரைக்கும் 8 இயர்ஸாக வந்து பிரச்சனை போயிட்டே இருக்கு மேடம். ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு ரீசன் சொல்கிறாங்க. நீ படிக்கல, நீ படிச்சிருக்க, அவர் படிக்கல, வசதி இருக்குது, அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. எங்களுக்குள்ளே நான் எவ்வளவோ இறங்கி, எனக்கு 2 குழந்தைங்க இருக்குது மேடம், நான் எவ்வளவோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இறங்கி போகணும்னு நினைக்கிறேன். அவர் பண்ணுற தவறெல்லாம் என் பேர்லேயே குறை சொல்லி சொல்லி என்னை வந்து என்னை தடு என்ன எப்படி சொல்கிறது, என் லைஃப்லேருந்து அவர் வெளியே டிவோர்ஸ் வேணுங்கிற கான்செப்ட்லேயே போகிறாரு. இது எனக்கு எனக்கு என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் அவர் அவ்வளவு அடிக்கிறாரு, உன்னை அவ்வளவு சந்தேகப்படுறாரு, திரும்ப திரும்ப உனக்கு அந்த லைஃப் வேணுமா, வேண்டா, டிவோர்ஸ் வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சொன்னாலும், எனக்கு அவர் மேல தனிப்பட்ட முறையில அடிச்சாலும் பிரச்சனை இருந்தாலும் அதை சரி பண்ணிக்கிட்டு நான் வாழணும்னு நினைக்கிறேன். ஆனா அவரு வந்து அதுக்கு ஒத்து வரவே மாட்டாரு. எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல மேடம். அவர் நிறைய சந்தேகப்படுறாரு, அது இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸா, ஈகோவா, இல்ல அவரோட பேரண்ட்ஸ் ஏதாவது சொல்லி கொடுக்குறாங்களா அப்படிங்கறதே எனக்கு. நானும் எவ்வளவு எல்லா கான்செப்ட்லயும் யோசிக்கிறேன் மேடம், என்னால ஒரு ஒரு முடிவுக்கே வர முடியல. இந்த லைஃபை கொண்டு போகணுமா இல்ல நிறுத்தணுமா, நிறுத்தினா என்னோட குழந்தைங்களோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும், நான் எப்படி என்னோட ஃபியூச்சர் அடுத்தது நான் எப்படி பிளான் பண்ண போறேன். நான் படிச்சது என்னமோ எம்பிஏவா இருந்தாலும் ரொம்ப மனசுக்கு ரொம்ப இந்த மாதிரியான நேரங்கள்ல ரொம்ப தடுமாற்றமா இருக்கு. யார் பேச்சு கேக்குறது, எதை வச்சு நான் முடிவு எடுக்கிறதுங்கிறது எனக்கு தெரியல.
அது நிறைய சந்தேகப்படுறாருங்கிறத மட்டும் என்னால சொல்ல முடியாது. அது சந்தேகம்ன்றது எக்ஸ்ட்ரீமா இருக்கு. நான் எங்க போனாலும் ஒரு பொசிசிவ்னஸ்ன்றது அவர்கிட்ட ரொம்ப நான் வெளியே போக கூடாது, நீட்டா ட்ரெஸ் பண்ணக்கூடாது, யார்கிட்டையும் சகஜமா பேசக்கூடாது, அது மாதிரி எல்லாம் அவரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குறாரு. ரெண்டாவது கம்பேர் பண்ணி பண்ணி பேசுறாரு. அவருக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கிறது எனக்கு முதல்ல தெரியும். சரி, அவர் ஓகே, இந்த காலத்துல அதெல்லாம் ரொம்ப சகஜம், ஓகே, அவர் ஃப்ரெண்ட்லியா இருக்கட்டும் அப்படிங்கறதுலதான் நான் அந்த சந்தேகம்லாம் படல. ஆனா அவரோட ரிலேஷன்ஷிப்ஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. எனக்கு இந்த கான்செப்ட்ல என்னால முடிவு எடுக்க முடியல. சொல்லுங்க எனக்கு என்ன பண்ணணும். நான் நெக்ஸ்ட் நான் இல்ல நான் ஏதாவது தப்பு பண்றேன்னா அவர் சொல்றது நீ ரொம்ப சத்தமா பேசுற ரொம்ப அப்படிங்கறது போல சொல்றாரு. நான் என்னோட சுபாவமே அதுதான். நான் சொன்னா கேட்டுப்பேன். நான் தப்பே பண்ணாலும் அடுத்த டைம் நான் ரியலைஸ் பண்ணிப்பேன், ஓ நான் இந்த இடத்துல தப்பு பண்ணிருக்கேங்கிறத நான் ரியலைஸ் பண்ணிடுவேன். ஆனா அவர் அதுக்கும் இறங்கி வரமாட்டாரு, ரொம்ப ஈகோ பாக்குறாரு. நான் இறங்கி போனாலும் என்ன ரொம்ப அசிங்கமா வல்கரா வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி என்ன திட்டுறது கஷ்டப்படுத்துறது மாதிரிதான் இருக்காரு. நான் 5 times 6 times நான் அவங்க பேரண்ட் அம்மா வீட்லயே தான் பெரும்பாலும் இருப்பேன். திரும்ப அங்க போவேன், திரும்ப அடிப்பாரு, திரும்ப இங்க வந்துடுவேன். இப்ப இவரோட உங்க கணவரோட இவர் இப்படியே இருக்காருன்னு வச்சுக்கோங்க, மாறமாட்டாருன்னு வச்சுக்கோங்க. இப்ப நீங்க வந்து இன்னும் ஒரு உங்களுக்கு இப்ப வயது என்ன? 32. இப்ப இன்னும் ஒரு 50 வருஷம் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு என்னென்னலாம் இந்த வாழ்க்கையில கிடைச்சிருக்கும், என்னென்னலாம் கிடைக்காம இருக்கும்? என் குழந்தைங்க ஒரு ஃபேமிலியோட சரௌண்டிங்ஸ்ல இருந்திருப்பாங்க. நானும் இந்த சொசைட்டில ஒரு ஒரு ஃபேமிலிங்கிற அந்த சர்க்கிள்ல இருந்திருப்பேன். ரெண்டாவது மேபி அவர் மாறி கூட இருக்கலாம். இல்ல அவர் மாறலன்னு வெச்சுங்க, அவர் மாறலன்னு வெச்சுங்க. மாறலேங்கும் போது ரொம்ப கஷ்டம் எனக்கு. மாறலேங்கிற போது உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும், உங்களுக்கு என்னென்ன வந்து பிளஸ் உங்களுக்கு இந்த உறவுல இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கிடைச்சிருக்கும், நீங்க என்னென்ன இழந்திருப்பீங்க? இப்ப ஒரு 70 வயசு ஆயிடுச்சு உங்களுக்கு, இப்ப யோசிச்சு பாக்குறீங்க இவர் மாறவே இல்ல இப்படியே இருக்காரு. லைஃபே போயிருக்கும் மேம், இவர் இப்படியே இருக்கறாருன்னா ஓகே சேஞ்சஸ் இல்ல. சரி ஓகே, இப்ப அடுத்த கேள்வி. இப்ப சப்போஸ் நீங்க வந்து மனது ரொம்ப வலிக்குது அண்ட் பல பயங்கள் இருக்கு, ஏன்னா எதிர்காலம் எப்படின்னு எனக்கு கூட சொல்ல தெரியாது, ஜோசியர்கள் கூட துல்லியமாக சொல்ல முடியாது, எல்லாத்துலயுமே ரிஸ்க்குங்கிறது இருக்கதான் இருக்கு. சப்போஸ் நீங்க எல்லாரும் சொல்றபடி கேட்டுட்டு நீங்க வந்து துணிச்சலாக இவர் வந்து மாறினா மாறுறாரு, மாறாட்டி போறாரு, இனி இவரோட வாழ்க்கை நம்மளோட வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டு நீங்க எம்பிஏ படிச்சிருக்கீங்க, வேலைக்கு போயிட்டு நீங்க உங்க பிள்ளைகளை தனியா வாழ்க்கையில வளர்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு என்னென்னலாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலாம் வாழ்க்கையில? இப்போ உங்களுக்கு வயது 32 தானே? 32. ஸோ சப்போஸ் நீங்க எம்பிஏ படிச்சிருக்கீங்க, நல்ல வேலைக்கு போறீங்க, ஒரு நல்ல அலுவலகத்தில் போறீங்க, நீங்க டிவோர்ஸின்னு தெரியுது. ஸோ உங்களுக்கு என்னென்ன வாய்ப்புகள் வரலாம்? உங்களுக்கு வந்து உங்களை பார்த்து திருமணம் பண்ணிக்கிறதுக்கு நிச்சயமாக வேற யாராவது விருப்பம் சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு, அது வேண்டாம் சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. பட் உங்களுக்கு இன்னொரு வாழ்க்கை அமைவதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? இப்போ உங்களை மாதிரி இன்னொருத்தங்க உங்ககிட்ட வந்து ஆலோசனை கேட்கறாங்க, சரியா? அவங்க வந்து இன்னொரு திருமணம் பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப அவங்களுக்கு என்னென்ன பிளஸ் இருக்கும், அதுல என்னென்ன மைனஸ் இருக்கும்? வரணும் பெரிய ஒன்றும் லைஃப் அண்ட் டெத் ப்ராப்ளம் இல்லை, ட்ரை பண்ணி பார்க்க போறீங்க, ஒர்க் அவுட் ஆகலாம், வெளில வர போறீங்க, அவ்வளோதானே? சரி, இப்போ இந்த ரிலேஷன்ஷிப் ஒர்க் அவுட் ஆகலை இது கண்டிப்பாக தெரிஞ்சிருச்சு இல்லையா? நீங்கள் எவ்வளோ பிரயத்தனப்பட்டுட்டீங்க, இந்த ரிலேஷன்ஷிப் ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ இப்போ ஒர்க் அவுட் ஆகலைன்றதை வச்சுட்டு நீங்கள் காலம் ஃபுல்லாக சஃபர் பண்ணும்போது உங்கள் குழந்தைகள் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. நீங்கள் நினைக்கிறீங்க உங்கள் குழந்தைகளுக்கு நல்லது பண்ணுறதாக, பட் இந்த மாதிரி ஒரு அப்யூசிவ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாக்கா அந்த குழந்தைகளுக்கு குடும்பம்னா என்ன, கணவன் மனைவி உறவுனா என்ன, அம்மா அப்பானா என்ன, அந்த இதை எதுவுமே அவங்களால கத்துக்க முடியாது. ஒரு சண்டைகள் மட்டும்தான் பார்ப்பாங்க. அவங்க கத்துக்கிறதெல்லாம் சண்டை போடுறது, சந்தேகப்படுறது, திட்டுறது, அப்யூஸ் பண்றது, இதுதான் உறவுகள் அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. ஸோ அதனால அவங்க லேட்ரான் இப்போ நீங்க எப்படி சஃபர் பண்றீங்களோ இப்போ உங்களுக்கு ஏதோ பாதிப்பு ஆயிருக்கும் சின்ன வயசுல. ஸோ அதனாலதான் வந்து உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் பத்தி ஒரு கிளாரிட்டி இல்லை.
ஓகே ஸோ நம்மளோட தன்மானம் வந்து பாதிக்கப்படும் போது ஒரு இடத்துல நம்ம வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரிஃப்ளெக்ஸ் உணர்வு வந்து உங்களுக்கு இயல்பாக வராததுக்கு காரணம் நீங்கள் அதை கற்றுக்கல சின்ன வயசில் எங்கேயோ. உங்களது லவ் மேரேஜா? இல்லை மேம், அரேஞ்ச் மேரேஜ். அரேஞ்ச் மேரேஜ். எத்தனை பேர் உங்கள் வீட்டில்? மேம் சிஸ்டர், பிரதர், அண்ணா, மூணு பேர். நீங்கள் தான் கடைசியா? எஸ் மேம். சரி, இப்போ உங்களுக்கு உங்க அப்பா அம்மா என்ன இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு வந்துருங்கறாங்களா? இல்ல மேம், அவங்க வந்து தீர்க்கமா சொல்றாங்க, இது வந்து இவ்வளவு நாள் ஆயிடுச்சு, இவ்வளவு சொல்லியும் கேட்காத ஒரு பர்சன் வந்து இதுக்கு மேலயும் கேட்பாங்கன்னு திரும்ப திரும்ப போய் நீ சஃபர் ஆகிட்டு வராத, அதனால வந்துருங்கறாங்க. நீ பாரு, இங்க இங்க இருக்க, ஓகே, நீ இது திரும்ப போகணும்னா கூட நான் வந்து உன் லைஃப் நான் வந்து கெடுக்க போறது இல்ல, நீ போய் ட்ரை பண்றேன்னா நீ பண்ண, ஆனா வந்துட்டு போயிட்டு திரும்ப வந்துட்டு போயிட்டு திரும்ப வந்துட்டு இப்படியே இருந்தீன்னா உன்னோட லைஃப் வந்து நீ எதுலயுமே தீர்க்கமா, நீங்க இப்ப வேலைக்கு போலியா? நீங்க இப்ப வேலைக்கு போல? அந்த பக்கம் போயிருந்தீன்னா அந்த பக்கம் போனா பிரச்சனை நான் ஃபேஸ் பண்ணிக்குவேன், என்னோட பிரச்சனை நான் பாத்துக்கிறேன்னு தீர்க்கமா அங்க இருக்கிறதுனா. சரி, எனக்கு புரிஞ்சிருச்சுமா. இப்ப நீங்க வேலைக்கு போறீங்களா இல்லையா? இல்ல, நீங்க இப்ப வேலைக்கு எல்லாம் பண்றாங்க மேம். எனக்கு நான் கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க, நான் என்ன நேரம் இல்ல, நிறைய காலர்ஸ் வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. நீங்க வந்து வேலைக்கு போறீங்களா? இல்ல மேம், வர்க் பண்ணிட்டு இருந்தேன், அதுலயும் பிரச்சனை பண்ணாரு. நான் ரிசைன் பண்ண. எவ்வளவு சாலரி வாங்கிட்டு இருந்தீங்க? என்ன சாலரி கேக்குறீங்களா மேம்? 10,000 மேம். உங்க வீட்டுக்கார் என்ன வேலை பாக்குறாரு? பிசினஸ் மேம். அவர் எவ்வளவு சம்பாதிக்கிறாரு? நியர்லி 40,000 to 50,000 மேம். அது பிசினஸ்ன்றதால முன்னாடி உங்களுக்கு வீட்டுக்கு இல்ல நான் கேக்குறது மட்டும் சொல்லுங்க. உங்க வீட்டுக்கு எல்லாம் செய்றாரா? உங்களுக்கு எல்லாம் காசெல்லாம் நல்லா கொடுக்கறாரா? கொடுப்பாரு மேம். சரி, அவரோட எதிர்பார்ப்பு வந்து என்ன உங்க மேல? அடங்கி போயிட்டு உங்களுக்கு குடும்பம் தான் முக்கியம் சொல்லிட்டு உங்க வீட்டுக்கார் மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்க, உங்க வீட்டுக்காருக்காக நீங்க ஏன் அடங்கி போக கூடாது? அடங்கி போறதுக்கு நான் ரெடி மேம், ஆனா சில அடிப்படை விஷயங்களுக்கு கூட நான் பிரியப்பட்டு செய்யறேன்னா ஓ உனக்கு சந்தோஷமா அதை செய்யாதேன்னு சொல்லி அதுலயும் பேங்க் பண்ணிக்கிட்டே குறைச்சிக்கிட்டே வராரு. ஒரு சின்ன ட்ரெஸ்ஸிங் விஷயத்துல கூட இல்லம்மா, அதெல்லாம் எனக்கு புரியுது. இல்ல, அது போடாது. நீங்க அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணவே வேணாம். இந்த மாதிரி கேசஸ்னால நான் அவ்வளவு பார்த்தாச்சு ஒத்து கணக்குல. இப்ப நான் கேக்குறது உங்களுக்கு ஒரே கேள்விதான். உங்க வீட்டுக்காரன் நல்லா புரிஞ்சு வச்சிட்டு இருக்கீங்க, அவரோட சுபாவம் வந்து டாமினேட்டிங், பட் நீங்க வந்து அவருக்கு மேல டாமினேட்டிங்கா இருக்கீங்க, அதுதான் பிரச்சனை. ஸோ ஒரே வீட்டில் வந்து ரெண்டு பேர் டாமினேட் பண்ணாக்கா அந்த வீட்டில் வந்து நிம்மதி இருக்காது. ஸோ ஒருத்தர் டாமினேட் பண்ணுறாங்கன்னா அப்போ இன்னொருத்தர் அடங்கி போகிறதுக்கு ரெடியா இருக்கணும், அப்படி இல்லைன்னா விலகி போகணும். ஸோ உங்களுக்கு சாய்ஸ் வந்து ஒன்று அடிமையாக விலகி இருக்கணும் அவர்கிட்ட, அதுதான் உங்க அம்மா அப்பா சொல்றாங்க. ஒன்று போய் ஒர்க் அவுட் பண்ணுறாருந்தா போய் ஒர்க் அவுட் பண்ணு, வாய் பேசாம அடங்கி போ, அவருக்கு சந்தேகம் வராத அளவுக்கு நடந்துக்கோ, ட்ரெஸ்ஸே பண்ணிக்காத, அவருக்கு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டா சந்தேகம் வரலாம் பண்ணிக்காத. ஏன்னா அவரோட உணர்வுகளை கவனி, அவருக்கு எது எதுலாம் பாதுகாப்பின்மை கொடுக்குதோ அதெல்லாம் செய்யாத, அவருக்காகவே இருந்துரு. அதுதான் உன்னோட வாழ்க்கை குறிக்கோள்னா அப்படியே இருந்துரு. ஏதோ ஒன்றுத்துக்கு நில்லுங்க வாழ்க்கையில், நான் என் கணவருக்காக வாழறேன், என் பிள்ளைகளுக்காக வாழணும், அப்படியே நில்லுங்க. ஸோ அதுதான் நிஜமான சாக்ரிஃபைஸ். அதை விட்டுட்டு நான் வந்து ஒரே ஒரு சின்ன டவுட் மேம், இது நான் சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு நான் ரெடி மேம், நான் இருக்கேன் மேம், 8 வருஷமும் அப்படிதான் இருந்தேன். ஆனா அதுக்கு கேரண்டி, அதுக்கு நீங்க எதிர்பார்க்க முடியாது. அதெல்லாம் கூட அவரே நான் அடிச்சி ரொம்ப இல்ல, அதுதான் நான் சொல்றேன். நீங்க வந்து செய்யறதுக்காக, நீங்க சாக்ரிஃபைஸ் பண்றதுக்காக அவர் மாறுவார்னு எதிர்பார்த்து பண்ணீங்கன்னா அது சாக்ரிஃபைஸ் கிடையாது. அம்மா நீங்க லைன்ல இருக்கீங்களா? அதாவது இப்ப நீங்க வந்து சில விஷயங்கள் செய்றீங்கன்னா அது உங்களோட திருப்திக்காக, உங்களோட வாழ்க்கைக்காக, உங்களோட இயலாமைக்காக, உங்களோட சமாதானத்துக்காக செய்றீங்க. அதுல வந்து தியாகம் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கங்க. உங்களோட தன்மானத்தை விட்டுட்டு உங்களை அவர் எவ்வளவு கேவலப்படுத்தினாலும் நான் அடிபணிந்து போகிறேன் அப்படின்னு நீங்க ஒரு முடிவை எடுத்தீங்கன்னா அது உங்களுடைய அமைதிக்காக, உங்களோட வாழ்க்கைக்காக நீங்க செய்றீங்க. அது எப்படி தியாகம் ஆகும்? அது தியாகம் கிடையாது, நம்பர் ஒன். ஸோ அடுத்தது வந்து இப்போ நீங்கள் இதெல்லாம் செய்யறதுனால அவர் மாறணும் அப்படின்னாக்கா இது நீங்கள் டைரக்டர் கிடையாது, இது சினிமா படம் கிடையாது. சினிமா படத்தில் தான் டைரக்டர் வந்து ஒரு கேரக்டர் அப்படி கிரியேட் பண்ணுவார், அப்புறம் அந்த ஹீரோயின் வந்து அந்த மாதிரி எல்லாம் செய்கிற மாதிரி காட்டுவார், அப்புறம் அந்த ஹீரோ மாற்றுற மாதிரி காட்டுவார். சரிங்களா? நான் சொல்கிறது உண்மையா? நீங்கள் அந்த மாதிரி படத்தை பார்த்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிருக்கீங்க. ஸோ அது வந்து டைரக்டரோட ஸ்கில்லை பொறுத்து இருக்குது. சில டைரக்டர் வந்து ஹீரோ மாத்திர மாதிரி காட்டுவாங்க, எப்படி வேணா பண்ணுவாங்க. ஆனால் நிஜ வாழ்க்கையில் நாம் டைரக்டர்ஸ் கிடையாது. சரிங்களா? அவங்கவுங்க வாழ்க்கைக்கு அவங்கவுங்க தான் டைரக்டர். உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் டைரக்டர், உங்கள் கணவரோட வாழ்க்கைக்கு அவருக்குள்ளே ஒரு டைரக்டர் இருக்கார், அவர் சொல்கிறபடி தான் அவர் கேட்பார்.
அந்த டைரக்டர் வந்து நீ குணங்கட்ட மனிதனாக இந்த ஜென்மத்தில் வாழ்ந்துறீதான் உன் கேரக்டர்னா அவர் குணங்கட்ட மனிதனாக தான் இருப்பார். ஓகே, இப்போ அவர் வந்து குணங்கட்ட மனிதராக இருக்கார், அவ்வளோதான். அவர் மேலே என்ன தப்பு? அந்த குணங்கட்ட மனிதர் உங்களுக்கு வேணும்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லையா? அதுதான் மாற மாட்டாருமா, அதுதான் நான் சொல்றேன். அவர் மாறணும்னா அது அவரோட, இப்போ ஒவ்வொருத்தருக்கும் வந்து இப்போ என்ன வேணுங்கிறது அவங்கவுங்க சாய்ஸ் இல்லை. லைஃப்ல வந்து இப்போ நான் எப்படி ட்ரெஸ் உடுத்தணும், நான் எப்படி பேசணும், நான் எப்படி மற்றவங்களை வந்து ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய சாய்ஸ் இல்லை. அது மாதிரி தானே உங்க கணவருக்கு வந்து அவரோட சாய்ஸு, நீங்க சும்மா போயிட்டு இந்த மாதிரி ஒரு குணங்கட்ட ஆண்களை வச்சுக்கிட்டு போராடுறீங்க, சண்டை போடுறீங்க. குணங்கட்ட ஆண்கள் இருந்துட்டு போட்டோமே, இந்த உலகத்தில் லட்சம் கோடி உயிரினங்கள் இருக்கு, லட்சம் கோடி ஆண்கள் பெண்கள் எல்லாம் உயிரினங்கள் எல்லாம் இருக்காங்க, எல்லாருமே நல்லவங்களா இருந்துடுறாங்களா? அவங்கவுங்க சாய்ஸு. உங்க கணவருக்கு என்ன பிரச்சனையோ என்ன கர்மாவோ, அவர் இந்த ஜென்மத்தில் நான் இப்படியாக மனிதராக தான் இருக்கணும்னு அவரு செயல்பட்டு இருக்காரு. புரியுதா உங்களுக்கு? அவருக்கு வாழ்க்கையில் அவர் தந்து அவர் பெற்று வந்த வரம் அது. ஸோ அந்த குணங்களை பற்றி நீங்கள் ஏன் பாதர், உங்களோட குணங்களை பற்றி நீங்கள் பாதர் பண்ணுங்கள். உங்களோட குணங்களே நல்லா இல்லையம்மா, நீங்கள் படித்த என்ன பிரயோஜனம்? உங்களுக்கு ஒரு தன்மானமே இல்லையே, உங்களுக்காக நிற்கக்கூடிய ஒரு விஷயமே உங்களுக்கு இல்லையே. இப்போ மற்றவங்களை பற்றி குறை சொல்கிறதுக்கு முன்னாடி உங்கள் மேலே இருக்கிற குறைகளை நீங்கள் என்ன சரி செய்துக்கிறீங்க? உங்கள் கணவரை மாற்றணும்னு நினைக்கிறது தான் உங்களோட பெரிய தவறு. அதனால தான் நீங்கள் வாழ்க்கையை இழந்து நிற்கிறீங்க. அவரை மாற்ற முடியாது. மாற்ற முடியாதுங்கிறது என் கையில் உங்கள் கையில் கிடையாது, அவர் கையில் இருக்குது. அவர் மாறணும்னு நினச்சாக்கா இப்படி மாறலாம், மாற வேண்டாம்னு நினச்சான்னா யாருமே மாற்ற முடியாது, ஒருத்தருமே மாற்ற முடியாது. அவரோட சாய்ஸ் அது. புரியுதா உங்களுக்கு? புரியுது மேம். ஆனால் கொண்டு போகணும்னு நினைக்கிறேன் மேம், ஆனால் எனக்கு அதை எப்படி கொண்டு போகிறதுன்னு தான். இல்லை அதான் டிஸ்கண்ட்ரோல். இப்போ அதுதான் நான் சொல்ல வந்தேன், உங்களுக்கு பர்சனாலிட்டி ப்ராப்ளம் இருக்குது, எமோஷனல் டிஸ்ரெகுலேஷன், டிஸ்கண்ட்ரோல், இது ரெண்டும் வந்து உங்களுக்கு இருக்குது. தட் இஸ் டிஸ்கண்ட்ரோல்ன்றது என்னென்னா, எதை கண்ட்ரோல் பண்ணணுமோ அதை கண்ட்ரோல் பண்ணணும், எது நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாதோ அதை நம்ம பாதர் பண்ண முடியாது. எதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் வாழ்க்கையில்? நான் எப்படி சிந்திக்கணும், நான் எப்படி என்னோடய உணர்வுகளை வெளிப்படுத்தணும், நான் எப்படி இந்த விஷயத்தில் வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என் கையில் இருக்குது. இன்னொருத்தர் மூளையில் உட்காந்துக்கிட்டு நீ இப்படி செய்யணும், இப்போ மனிதர்கள்லாம் ரோபோவா சொல்லுங்கள், பொம்மைகளாக இருந்தாக்க நம்ம இயக்கலாம், ஒரு குழந்தைய கூட நம்ம சொல்ல முடியாது நீ இப்படி சிரிக்கணும் இப்படி அழணும்னு, நான் மாட்டேன் அப்படின்னும் என்ன பண்ண முடியும்? ஏன்னா அது தவறே கிடையாது. நாம் சொல்கிறோம்ல, இப்போ நம்மளை வந்து யாராவது நம்ம அழுகே வர நேரத்தில் அழாதனாக்க எனக்கு அழுக வருது உனக்கு என்ன அப்படின்னு கேட்குறோம்ல? ஆ, அது மாதிரி தான். மற்றவங்களை மாற்றணும்னு நினைக்கிறது தான் ஆக சிறந்த முட்டாள். புரிஞ்சுக்கவே மாட்டாரு, நான் நடிக்கிறேங்கிறது போலவே அவர் நினைக்கிறாரே தவிர, நீ யார்கிட்டயும் பேசக்கூடாது, உனக்கு அப்பமா இருக்கக்கூடாது, யாருமே இருக்கக்கூடாது. நீங்க வந்து கம்ப்ளைண்ட்ஸ் அடிக்கிட்டே போறீங்க. நேரமின்மை காரணமாக எனக்கு வந்து இதுக்கு மேல இது பண்ண முடியல. அதாவது உங்களோட குணதேசியங்களில் ஒரே பழி போட்டு பேசுறது, கம்ப்ளைண்ட் பண்றது, மற்றவங்களை பத்தியே சிந்திக்கிறது, இதெல்லாம் தான் உங்களோட வீக்னஸா இருக்கு. ஸோ அது வந்து தட் இஸ் கால்ட் டிஸ்கண்ட்ரோல். மற்றவங்களை பற்றியே நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும், சூழ்நிலைகளை கண்ட்ரோல் பண்ணணும், மனிதர்களை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து அது பெருமை கிடையாது, அது வந்து தவறு. அதாவது ஒவ்வொரு ரோலுக்கு அதை பண்ணலாம். இப்போ நீங்கள் மேனேஜராக இருக்கீங்க, ஒரு ஆஃபீஸில் வந்து எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா அப்போ அங்கே வந்து அது கரெக்டு, அது உங்களோட அங்கே வந்து அவங்களோட வேலையே அது தான், மற்றவங்களை கண்ட்ரோல் பண்ணுறது தான். ஆனால் வீட்டில் வந்துட்டு நமக்கு வந்து எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுறது தான் நம்ம வேலைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தவறு. ஒரு அம்மாவாக இருப்பதோ மனைவியாக இருப்பதோ கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இல்லை, சரிங்களா? இப்போ ஒரு போலீஸ்காராக இருந்தானாக்கா கண்ட்ரோல் பண்ணணும், அங்கே கரெக்டு, அங்கே கண்ட்ரோல் பண்ணாமல் இருந்தாக்கா தவறு. ஸோ அதனால் அந்தந்த பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம உறவுகளில் வந்து அது இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்ஸ், உறவுகள்லே பல வகை இருக்குது. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு சர்க்கிள் இன்டிமேட் ரிலேஷன்ஷிப், அதில் வந்து பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் நடுவில் கண்ட்ரோல்ன்றது தான் வந்து உறவை கெடுக்கும். அங்கே வந்து பிள்ளைகளுக்கு கைடன்ஸ் பண்ணணும், பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளை வந்து கைடன்ஸ் தான் பண்ணணும், பராமரிக்கணும், வழிகாட்டணும்.
ஸோ அதில் ஒரு மாதிரி அந்த வழிகாட்டலோடு சேர்ந்த ஒரு கண்ட்ரோல் வந்து அது ஒரு பாதுகாப்புக்காக கொடுப்பது. அதுவும் ஒரு போலீஸ்காரர் பண்ணுற ஒரு கண்ட்ரோலும் ஒரு ஒரு ஆஃபீஸில் மேனேஜ் பண்ணுற கண்ட்ரோலும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. ஸோ அதை புரிஞ்சுக்காமல் அதே மாதிரி கணவன் மனைவி இடையே வந்து கண்ட்ரோல் இருந்ததுன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பில் இன்டிமெசியே வராது. ஸோ கண்ட்ரோலுக்கு ஆப்போசிட் வேர்டு வந்து இன்டிமெசிக்கு ஆப்போசிட் வேர்ட் கண்ட்ரோல் உறவுகளில். இன்றைக்கி வந்து நிறைய பெண்கள் வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து என் கணவர் மாறவே மாட்டேங்கிறாரு, அவர் வந்து சந்தேகப்படுறாரு, இப்படி எதிர்பார்க்குறாரு, அப்படி எதிர்பார்க்குறாரு, என்னால் வந்து அப்படி இருக்க முடியலை அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்போ இதில் இதில் ஒன்று கவனிக்கப்பட வேண்டியது என்னென்னா, பிரச்சனைன்னு யார் அதை ஃபஸ்ட்டு வெளியில் பேசுகிறாங்களோ அவங்க தான் முடிவு எடுக்கணும். இப்போ என்னை வந்து மாற சொல்கிறாங்க, என்னால் மாற முடியாது அப்படின்னா, அப்போ அதை யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அது பிரச்சனை. ஓகே, ஸோ அப்போ பிரச்சனை இருக்கிறவங்க தான் அதுக்கு தீர்வு காணணும். ஸோ என்னால் இந்த இடத்துல இதுக்கு மேலே விட்டு கொடுக்க முடியாது அப்படிங்கிற போது, நம்ம வெளியில் வர்றதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்டு, இருப்பதுனால என்ன பெனிஃபிட்டுன்னு நம்ம ஒரு இதுதான் எடுக்கணும். அந்த ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது வந்து கிடைக்கணும். அது வந்து அதுதான் எல்லாருக்குமே ஆசை. நம்ம எல்லாருமே அங்கீகரிக்கப்படணும், வேலிடேட் ஆகணும். அங்கே நம்மளுடைய என்ன நம்மளுடைய வீக்னஸ், வல்னரபிலிட்டி இதெல்லாம் வெளியில் தெரிஞ்சால் அதை உபயோகப்படுத்திக்கிட்டு நம்மளை அவமானப்படுத்தக்கூடாது. அதெல்லாம் தான் நம்ம எதிர்பார்க்குறோம் அந்த இன்டிமேட் உறவுகளில். ஸோ அதனால் இன்டிமேட் உறவு வந்து பயந்து பயந்து எதை பேசுனா என்ன ஆகிடுமோன்ற மாதிரி இருந்ததுன்னா அது ரொம்ப வருத்தத்தக்க ஒரு விஷயம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, ஆ சொல்லுங்கம்மா. சேலத்துலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கள். எனக்கு மாமியார் இருந்தால் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, அதை பற்றி பேசுகிறோம். சொல்லுங்கள். கூட்டு குடும்பமாக தனியாக இருக்கீங்களா? தனியாக தான் இருக்கோம். நீங்கள், உங்கள் கணவர், குழந்தைகள்? ஆமாம், நானும் தனியாக தான் இருக்கோம். பக்கத்தில், கொஞ்சம் பக்கத்தில் தான் வீடு. ஆ, சரி, அதனால சரி குழந்தைக்காக தாத்தா பாட்டி வேணும், கொஞ்சம் அவங்க அட்டாச்மெண்ட் வேணும்னு நான் கொஞ்சம் போயிட்டு போயிட்டு வருவேன். அவங்க குழந்தைன்னு ஆசையா இருப்பாங்க, ஆனா ஏதாவது குழந்தை ஏதாவது சொல்லிட்டா கூட திடீர்னு கோவப்பட்டுருவாங்க. குழந்தைனா ஏதாவது தூக்கி எடுக்கணும் போ அப்படின்னு ஏதாவது சொன்னா கூட அவங்களுக்கு வந்து தாங்க மாட்டேங்குது. பெரியவங்க நானும் அவருன்னா கூட கொஞ்சம் பொறுத்துட்டு போயிருவான், சரி இவங்க இதுதான் அப்படின்னு நாங்க போயிருவோம். அவங்க குழந்தை சொல்றத கூட தாங்கிக்க மாட்டேங்கிறாங்க, எதுவுமே சொல்ல ரொம்ப ஷார்ட் டம், திடீர்னு ஷார்ட் டம்ஸ் ஆயிடுவாங்க. அவங்க சொல்றதுதான் எல்லாரும் கேட்கணும் அந்த மாதிரி பேசுவாங்க. அவங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க? தட் இஸ், உங்க ஹஸ்பண்ட்க்கு கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? இல்ல, யாருமே இல்ல, ஒரே ஒரு குழந்தை தான். அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப், உங்க மாமனார் மாமியார் ரெண்டு பேரும் தனியா இருக்காங்களா? ஆமா, அவங்க ரெண்டு பேரும். மாமனார் எப்படி? அவர் கொஞ்சம் அட்ஜஸ்ட் டைப் தான். அவர் வந்து கண்டுக்க மாட்டாங்க, விட்டுருவாங்க. இவங்க இப்படிதான் அப்படின்னு அவர் வந்து ரொம்ப அவங்களே வந்து ஒண்ணுமே மாத்த முடியல, நீ புதுசா வந்து அம்மா அம்மா போற, நானே கூப்பிட்டது இல்ல அப்படின்னு. சரி, அப்ப அவங்க இவ்வளவு பேர் சொல்றாங்கல்ல, அப்ப இதை அதை கேட்டுட்டு நீங்க விலகி இருங்களேன் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல. அவங்களால இருக்க முடியாது ஆக்சுவலா. பாப்பா என் குழந்தைங்க வச்சுக்கங்க. ரொம்ப ஒரேடியா போய் அவங்க கிட்ட எதுவும் எதிர்பார்க்காதீங்க. அதே நேரத்துல விட்டு விலகியும் இருக்காதிங்க. அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணும்போது நீங்க பதிலுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி பிள்ளைகள்கிட்டயும் வந்து, பிள்ளைகளுக்கு என்ன வயசாச்சு? 4 வயசுதான். 4 வயசு குழந்தைன்ற போது அதுக்கு ஒன்றும் தெரியாது இல்லையா? ஸோ அதனால் வந்து நீங்கள் ரொம்ப அவங்க கிட்ட விட்டாமல் குழந்தைய அவங்க கிட்டேயெல்லாம் விட்டுட்டாதீங்க. குழந்தைய கூடவே கூட்டிகிட்டு போங்க, கூடவே இருந்து விளையாடிட்டு கூடவே கூட்டிட்டு வந்துருங்க. குழந்தை எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, தாத்தா கிட்ட போறேன்னு. அவங்க ஆசை காட்டி கூப்பிட்டுவாங்க, நான் உனக்கு அது வாங்கி தரேன் இதை வாங்கி தரேன்னு கூப்பிட்டுப்பாங்க. அது ஏமாந்து போறமா போய்க்கும். அவங்க வந்து சும்மா அவங்க பேருக்காக எல்லாத்துக்கு முன்னாடியும் நான் பெருமையா இது பண்ணணும், என்னதான் எல்லாம் நல்லவங்கன்னு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக குழந்தை கூட்டு போய் ஏமாத்துவாங்க. அதுவும் பாப்பா புரிஞ்சுக்கிட்டு இப்ப போக மாட்டேங்க, கூப்பிட்டா நீ போ, நீ போய் சொல்ற, நீ வந்து எனக்கு வாங்கி தர மாட்டேங்கிறன்னு பாப்பா போறதுனால அவங்க அதுக்கும் டிப்ரெஷன் ஆகி டென்ஷன் ஆகிறாங்க. குழந்தை நான் கூப்பிட்டா வரமாட்டேங்குது, நீ சொல்லி கொடுத்துட்டியா அப்படின்னாங்க. இக்னோர் பண்ணுங்க, இக்னோர் பண்ணுங்க, அவ்வளவுதான்.
எல்லாரும் நினைக்காதீங்க. கில்ட்டியா இருக்கு. நாம இது பண்ணி நாம கண்டுக்காம விட்டா ஹஸ்பண்ட் இருக்காரு, பையனும் இருக்காங்க. அவங்க எங்கதான் எங்கதான் டார்கெட் பண்றாங்க. அவங்க வந்து வெளியில வேலைக்கு போயிடறாங்க. நாங்க கில்ட்டியா இருக்கிறதுக்கு இதுல என்ன ஃபீலிங்? அப்போ நீங்க உங்க கணவரை நம்பறீங்களா நம்பலையா? இப்போ உங்க கணவர் வந்து எவ்வளவு காயப்பட்டிருக்காரு, அவரே சொல்றாரு இந்த மாதிரி எங்க அம்மா வந்து இப்படிதான் இருப்பாங்கன்னு. அப்போ வந்து உங்க கணவருக்கு தெரியாமையா அவர் வந்து ஒதுங்கி இருக்காரு? ஒரு அம்மா கிட்ட இருந்து ஒதுங்கி இருக்கிறதுங்கிறது வந்து அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. அப்போ அவருக்கு வந்து எவ்வளோ தூரம் மனசு காயப்பட்டிருந்தாக்கா அவர் அந்த டெசிஷனை எடுத்துட்டு அவர் பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு அவர் பாட்டுக்கு இருக்காரு. அப்போ நீங்கள் வந்து நடுவில் போயிட்டு நீங்கள் வந்து இந்த திரைக்கதைகள்லாம் வராமல் சினிமாலாம் வரா மாதிரி நீங்கள் வந்து அவங்க பாவோன்ற மாதிரி அம்மா சென்டிமெண்ட்லாம் அவங்களுக்கு இருக்கிறதா நினச்சிக்கிட்டு நீங்கள் அப்படிலாம் போனீங்கன்னா அது வந்து மேனிபுலேஷன். அதாவது உங்கள் ஹஸ்பண்ட்க்கு இல்லாத ஒரு அன்பா உங்களுக்கு இருந்துடணும் அவங்க மேலே. இல்ல, நான் வந்து கொஞ்சம் ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கணும், எல்லாம் ஒன்னா குழந்தைங்க தாத்தா பாட்டி பாசம் எல்லாம் கிடைச்சதுன்னா நல்லா இருக்குமே. அவங்க உங்க அம்மா அப்பா கிட்ட அது வரட்டும். உங்க அம்மா அப்பா இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட அடிக்கடி கூட்டிட்டு போங்க, உங்க அம்மா அப்பா கிட்ட பழக விடுங்க. பாட்டி தாத்தா உறவுகள் வந்து நல்லபடியா இருந்தாதான் நல்லது. சண்டை சச்சரவோட இருந்ததுனாக்கா அது வந்து பிரச்சனை தான். அதுக்கு பதிலாக குழந்தைகளை வந்து அவங்களோட வாழ்க்கையில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இப்போ 4 வயசு, அடுத்தது படிக்கிறது இருக்கு, விளையாட்டு இருக்கு. அந்த குழந்தைங்களுக்கு டெய்லி விளையாட ஏதாவது கூட்டிட்டு போங்க, படிப்பு சொல்லித்தருங்க, உங்க கணவனை கவனிங்க, உங்க வீட்டில் உங்க தம்பி இருக்காங்க. ஸோ இது என்னென்ன இருக்கோ அதுலெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்கம்மா. உங்க மாமியார் விலகி தனியாக தானே இருக்காங்க, அவங்க வரபோது அவங்கள ஹேண்டில் பண்ணுங்க. அக்கம் பக்கம் ஏதாவது சொன்னாங்கன்னா சைலண்டா போயிடுங்க சிரிச்சுட்டு, அவ்வளவுதான். அதெல்லாம் நியாயம் எல்லாத்தையும் ஆர்கியூ பண்ணிட்டு நியாயப்படுத்திட்டு இருக்கணும்னு நினைக்காதீங்க. விமர்சனங்களை வந்து இருந்தாலும் அவங்க வந்து வந்து சொல்றதும் என்ன இப்படி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறது எனக்கு கில்ட்டியா இருக்கு. என்ன நாம எதுவுமே கெட்டது நினைக்கலையே அப்படிங்கிற கில்ட்டி. அதான் கில்ட்டியா ஃபீல் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை அதுல. நீங்க குற்ற உணர்வுன்றதுக்கு வந்து இதுவே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு அந்த குடும்பத்தில் என்னன்றது தெரியாது. நீங்கள் அவங்களோட வாழலை. அவங்க அவங்க ஹஸ்பண்டு அவங்க உங்க கணவர் இவங்கெல்லாம் எவ்வளோ வருடங்கள் கூட இருந்திருக்காங்க இல்லையா? இப்போ உங்களுக்கு திருமணமாகி எத்தனை வருஷம் ஆச்சு? 5 வருஷம். ஆ, 5 வருஷத்தில் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிட போது உங்க மாமியாரை பத்தி? உங்க ஹஸ்பண்ட் வந்து பார்த்த வரைக்குமே எங்க மாமியாரோட அம்மா அப்பா வீட்லயுமே அவங்க லவ் மேரேஜ் பண்ணிட்டு வந்துட்டாங்க. எங்க மாமியார் வந்து அதுவும் அவரோட வயசு சின்ன பையனை மேரேஜ் பண்ணிட்டாங்க. 5 வருஷம் சின்ன பையன் அவங்க. வாழ்க்கைய உங்க மாமியாருக்கு நல்ல வாழ்க்கையே அமையல அப்படின்னா கூட அவங்க துன்புறுத்தப்பட்டாங்க, அவங்க விலக்கி வைக்கப்பட்டாங்க, அவங்க ரொம்ப துர்பாக்கியவதி அப்படி உண்மையா இருந்தா கூட அது அவங்களோட வாழ்க்கை. அதற்காக நீங்க வந்து உங்க வாழ்க்கைக்கு எடுத்துக்க கூடாது சரியா? நம்பர் 1. நம்பர் 2 வந்து நீங்கள் அவங்கள அவமானப்படுத்தினா தான் நீங்கள் குற்ற உணர்வு வச்சுக்கணும். நீங்கள் அவங்கள உண்மையிலேயே அவமானப்படுத்தி அவங்க மேலே பழி போட்டு அவங்க மேலே ஏதாவது தவறு செய்தீங்கன்னா தான் நீங்கள் குற்ற உணர்வு வச்சுக்கணும். அப்படி இல்லாமல் ஒரு டிஸ்பிளேஸ்ட் கில்ட்டுங்கிறது வந்து உங்களோட பர்சனாலிட்டி ப்ராப்ளம் தான். தேவையில்லாத குற்ற உணர்வு வந்து ரொம்ப பெரிய தவறு. ஓகே, உங்களுக்கு இப்போது உங்களுக்கு கிளாரிட்டி உங்களுக்கு கொண்டு வந்துக்குங்க. உங்கள் கணவர் சொல்கிறபடி நீங்கள் கேளுங்கள். இந்த விஷயத்தில் உங்க மதர் இன்லாவை எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிற கன்ஃபியூஷன் உங்களுக்கு இருக்கு இல்லையா? இந்த விஷயத்த வந்து உங்க கணவர்கிட்ட விட்டுடுங்க.
இதை பாருங்க, எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. உங்கள் அம்மா கிட்ட நான் எப்படி லிமிட்ஸ் வைக்கணும், நான் எப்படி பழகணும், எனக்கு கொஞ்சம் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன லிமிட்ஸ் வைக்கிறாரோ அந்த லிமிட்ஸ்க்குள்ளே நீங்கள் பழகுங்க. இந்த அளவுக்கு பழகிக்கோ, இந்த அளவுக்கு பேசிக்கோ, அவங்க இந்த மாதிரி சொன்னாங்கன்னா இப்படி தான் நீ ஹேண்டில் பண்ணிக்கோன்னு சொல்கிறத நீங்கள் அப்படியே செய்துட்டு போங்க. ஏன்னா அவருக்கு தெரியாதது உங்களுக்கு தெரிஞ்சிட போகிறதில்ல. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஓவர் எஸ்டிமேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களை யாருமே உங்கள் மாமியாரை புரிஞ்சிக்கல, நீங்கள் தான் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு உங்கள் மனசு வந்து ஒரு பக்கம் உங்கள் மாமியாருக்காக எம்பத்திக்காக போகுது. ஸோ அது வந்து ரொம்ப ஸ்கில்ஃபுல்லாக இருந்தாக்கா ஒரு கவுன்சிலர் மாதிரி இருந்தனா ஹேண்டில் பண்ணலாம். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் அங்கே விக்டிம் ஆகிடுவீங்க. ரொம்ப ரொம்ப ஐயோப்பாவோன்னு சொல்லும்போது சொல்லுவாங்களே ஐயோப்பாவனா கையோட வரும்னு, அந்த மாதிரி சில சமயத்தில் வந்து தேவையில்லாமல் மற்றவங்களுக்கு ஐயோப்பாவை காமிச்சிட்டு அப்புறம் அதில் போய் மாட்டிட்டு அப்புறம் அதுலேருந்து நம்மளை இதுவே மாறிடும். அப்புறம் இது தேவையில்லாத ஒரு மாமியார் மருமகள் சண்டையாக ஆகிடும். அதனால் நீங்கள் உங்களோட ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோடைய தான் வந்து காப்பந்து பண்ணிக்கோங்க, உங்களோட பவுண்ட்ரிஸை வந்து செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கை நல்லா போயிட்டுருக்கு. ஸோ உங்கள் கணவரோட உங்கள் வாழ்க்கையை ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் கணவருக்கு பார்க்கணும். ஏன்னா அவருக்கு வந்து ஒரு தாய் அன்பே கிடைக்கல அப்படிங்கிற போது அவருக்கு இப்போ நீங்கள் கிடைச்சிருக்கிறது தான் அவருக்கு இப்போது இன்டிமேட் ரிலேஷன்ஷிப். பிரச்சனைகளை என் கூட பகிர்ந்துக்கலாம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் 0444906777 நம்பருக்கு இப்போ கால் பண்ணலாம். ஸோ இதை தொடர்ந்து இந்த லைவ் நிகழ்ச்சி 12 மணிக்கு முடியும். ஆனால் அப் டு 4:30 வரைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். அதையெல்லாம் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி டெய்லி 1 to 1:30 PM ஒளிபரப்பு பண்ணுறோம். இப்போ ஒரு காலர் லைனில் இருக்காங்க. ஹலோ மேம், வணக்கம். மேம் வணக்கம். எனக்கு ஒரு 3 கேள்வி மேம், அதான் கால் பண்ணியிருக்கேன் மேம். ஆக்சுவலி என்னன்னா நான் வந்து ரிலேஷன்ஷிப் இருக்கேன், நான் வந்து லவ்ல இருக்கேன். சரி. ஆக்சுவலி என்னோட லவ்வர் நல்லா எல்லாமே நல்லா, அவங்கள எந்த விதமான குறையும் சொல்றதுக்கு எதுவுமே இல்ல, எனக்கு ஏத்த மேட்ச் அப்படின்ற அளவுக்கு நல்லா பெர்ஃபெக்ட், என்ன புரிஞ்சுக்கிறாங்க எல்லாமே இருக்கு. சரி. ஆனா எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி லைட்டா டாமினேட்டிங் கேரக்டர் இருக்கிற மாதிரியும், லைட்டா ஈகோ பாக்குற மாதிரியும், எல்லாத்தையும் ஷேர் பண்றதுக்கு, என்னோட ஃபெயிலியர்ஸ் ஷேர் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அப்புறம் அப்படி ஃபெயிலியர்ஸ் ஷேர் பண்ணும்போது அவங்க ஐயோ பாவம் பார்க்கும்போது அது ஏதோ சம்திங், ஒரு ஹீரோ மாதிரி பிஹேவ் பண்ணணும், இல்ல ஹீரோ மாதிரி இருக்கணும் லவர்ஸ்க்கு முன்ன ஒய்ஃப் அப்படிலாம் இருக்கும், நார்மலா இருக்கக்கூடிய அது போயிடுமோ, நம்மளையும் நத்திங் இவங்கிட்ட அப்படின்னு ஃபீல் பண்ணிடுவாங்களோன்னு லைட்டா பயம் இருக்கு. பட் அவங்க கிட்ட அப்படி எதுவும் இல்ல. அவங்க நிறைய டைம் என்ன சொல்றானோ, உன்னோட அச்சீவ்மெண்ட் நான் பாக்கல, அது எனக்கு செகண்டரி தான், நீ என் மேல பாசமா இருக்க, அது எனக்கு அது அதை மட்டும் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன்னு சொல்றாங்க. இருந்தாலும் எனக்கு அந்த ஒரு மென்னா நான் இப்படி திங்க் பண்றது அது எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு, அடிக்கடிக்கு எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்க முடியல. சரி. இது ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் மேம். செகண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஈகோ, இதுல இது எங்க இருந்து வருது அப்படின்னு பாக்கும்போது, எங்க அப்பா கொஞ்சம், அம்மாவை கொஞ்சம், அதான் லாஸ்ட் ஜென்ரேஷன், போன ஜென்ரேஷன் அந்த அதான் கொஞ்சம் டாமினேட்டரா அப்படி இருந்த மாதிரி, என்கிட்ட அப்பா கிட்ட இருந்து பார்த்து வளர்ந்த மாதிரி தோணுது. இதை நான் எப்படி ஓவர் கம் பண்றது? சரி. தேர்ட் திங் வந்து, ஒரு 4 வருஷமா நாங்க லவ் பண்றோம். ஆக்சுவலி இன்னும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கூட இன்னும் ஒரு 4 வருஷம் ஆகும். ஸோ என்ன ப்ராப்ளம்னா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வச்சு கஷ்டப்பட்டு பார்த்து அதனால வச்சுக்க கூடாதுன்னு மைண்ட் செட் இருந்தாலும் கூட, ஒரு இது வரைக்கும் வச்சுக்கல, வச்சுக்க கூடாத ஒரு மைண்ட் செட் இருந்தாலும் கூட நேர்ல பார்க்கும் போதெல்லாம் ரொம்ப பயமாவே இருக்கு. ஒரு மாதிரி பேசுறது கூட தோண மாறுது. சம்திங் நம்ம தப்பு பண்ணிடுவோமோ, அந்த பொண்ணு கஷ்டப்பட்ட மாதிரி நம்ம நம்மளோட லவ்வரும் கஷ்டப்படுவாங்களோ அவாய்ட் பண்றதுக்கு அங்கேயும் இங்க, அது ஒரு மாதிரி சம்திங் ரொம்ப அந்த அந்த மூமெண்ட் என்ஜாய் பண்ணவே முடியல மேம். அதான் ப்ராப்ளமா இருக்கு. இப்போ என்ன வயசு உங்களுக்கு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆக்சுவலி நான் பிஹெச்டி ஜாயின் பண்ண போறேன். நான் பிஹெச்டி ஜாயின் பண்ண போறேன் மேம். பிஹெச்டி. என்ன வயசு உங்களுக்கு? எனக்கு 25. சரி. நீங்க லவ் பண்றவங்களுக்கு? அவங்களுக்கு 24. ஓகே. அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவங்க படிக்கிறாங்க மேம், எம்ஏ படிச்சிட்டு இருக்காங்க. சரி. எதனால இன்னும் 4 வருஷம் ஆகும் உங்க ரெண்டு பேருக்கும்? ஃபைனான்சியலா இன்னும் ரெண்டு பேருமே இதாகல மேம். அது கொஞ்சம் ப்ராப்ளம் மேம். ஃபைனான்சியலா எதுவுமே இல்ல என்கிட்ட. எனக்கு வந்து அப்பா காசு, அம்மா காசு இதெல்லாம் எதுவும் எல்லாமே நானா பண்ணிக்கிறேன். எனக்கு எதுவும் வேணாம், அவங்களோட இதுல நான் வந்து டிபெண்டா இருக்க விரும்பலன்னு நான் நினைக்கிறேன். சோ அதனால இன்னும் டைம் எடுத்துக்கணும். அவங்க என்ன படிச்சிருக்காங்க? அவங்க எம்ஏ படிச்சிட்டு இருக்காங்க மேம். படிச்சிட்டு இருக்காங்க. எம்ஏ என்ன சப்ஜெக்ட்? பொலிட்டிக்கல் சயின்ஸ். ஓகே. அவங்களுக்கு என்ன ஆகணும்னு விருப்பம்? எம்ஏ படிச்சிட்டு அவங்க காலேஜ் ப்ரொஃபசர் ஆகணும்.
சரி, நீங்க இதுல பிஹெச்டி பண்ணிருங்க பண்ணிட்டு இருக்கீங்க? நான் தமிழ் மேம். தமிழ், சரி. உங்களுக்கு என்ன ஆசை பிஹெச்டி முடிச்சிட்டு? நானும் காலேஜ் ப்ரொஃபசர் தான் மேம். உங்க வீட்டுல கூட பிறந்தவங்க எத்தனை பேரு? ரெண்டு அண்ணங்க மேம். அவங்களுக்கெல்லாம் திருமணம் ஆயிடுச்சா? ஒருத்தருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இன்னொருத்தர் அந்த இன்ட்ரெஸ்ட்ல இல்ல. கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாலே இல்ல அவரு? இல்ல இல்ல. சரி, உங்க அப்பா என்ன வேலை பண்றாரு? அப்பா டிரைவர் மேம். ஓகே, இப்ப அந்த பொண்ணோட வீட்டுல எத்தனை பேரு? அவங்க வீட்டுல ஒரே ஒரு அண்ணன் மட்டும்தான். அவருக்கு திருமணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. சரி, இப்ப இந்த பொண்ணுக்கு வந்து அவங்க திருமணம் பண்ண இந்த எம்ஏ முடிச்ச உடனே திருமணம் பண்ணணும்னு சொல்லுவாங்கல்ல? இன்னும் அவ்வளவா அதை பத்தி பேசல. அவங்களோட ட்ரீம் வேறையா இருக்கு. அவங்கள நிறைய அச்சீவ்மெண்ட் அப்படி பண்ண வைக்கணும் இப்படி பண்ண வைக்கணும்னு அவங்களோட ட்ரீம் இருக்கு. இவங்களுக்கு அதுல எல்லாம் பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் ஜஸ்ட் காலேஜ் ப்ரொஃபசர் ஆயிட்டு. ஓ, அவங்க அப்பா அம்மாக்கு என்ன ஆசை? அவங்க என்ன பண்ணணும்னு ஆசை? ஐஏஎஸ் படிக்க வைக்கணும்னு ஆசையா? எஸ் சார். எஸ் சார். அவங்க அப்பா என்ன வேலை பாக்குறாரு? அந்த பொண்ணோட அப்பா பேங்க் எம்ப்ளாயி மேம். எத்தனை பேர் கூட பிறந்தவங்க? அவங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேர்னு தெரியாது மேம். நீங்க காதலிக்கிற பெண்ணோட கூட பிறந்தவங்க எத்தனை பேர் தெரியாதா? அதுதான் தெரியும். அவருக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. ஒரு அண்ணன். ஓகே ஓகே ஓகே. சோ இப்போ உங்க பேரண்ட்ஸ்க்கு எல்லாம் தெரியாது நீங்க லவ் பண்றது? தெரியாது. அக்ஷிஸ் கிட்ட தெட்ட தெரியும் மேம், நேம் மட்டும் தெரியாது. சோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு அந்த உங்களோட வீக்னஸ் எல்லாம் சொல்ல முடியல அப்படினாக்க அப்ப எங்கயோ உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்குன்னு அர்த்தம். சரியா? ஸோ உங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கு. அண்ட் எப்பயுமே வந்து நம்ம நம்ம இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்பில் வந்து நம்ம நடிக்கவே கூடாது. நம்ம யாராக இருக்கணுமோ அப்படி இருக்கணும். நம்ம யாராக இருந்தாலும் அவங்க ஏற்றுப்பாங்க அப்படிங்கிற ஒரு தைரியம் நமக்கு இருக்கணும். நம்ம எவ்வளோ கேவலமாக இருந்தால் கூட அவங்க நம்மளை விட்டு போகும். கொஞ்சம் ஆக்சுவலி என்னன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிக்க முடியுது, என்னோட க்ளோஸ் சர்க்கிள் கிட்ட கூட ஷேர் பண்ணிக்க முடியுது. ஆக்சுவலி என்னன்னா மேபி இது நீங்க சொல்ற மாதிரி சினிமா அப்படி இருக்கலாம் நினைக்கிறேன். இல்ல, உங்களுக்கு ஒரு பயம் இருக்கு, ஒரு பாதுகாப்பின்மை இருக்கு. இப்போ நீங்க யாருன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க உங்களை விட்டு போயிடுவாங்களோன்ற ஒரு பாதுகாப்பின்மை இருக்கு. ஓகே, நான் இது எப்படி ஓவர்கம் பண்றேன்? அதான் உங்களை பத்தி உங்களுக்கு ரொம்ப லோ கான்ஃபிடன்ஸ் அண்ட் லோ செல்ஃப் இமேஜ் இருக்கு உங்களை பத்தி. உங்களுக்கு நீங்க யாராக இருக்கீங்களோ அது உங்களுக்கு வந்து திருப்தியா இல்ல. நான் நல்ல லீடர்ஷிப் நிறைய விஷயங்களை நான் தான் என்னோட சைடுல எடுத்து பண்ணுவேன். எனக்கு அப்படிலாம் எல்லாமே இருக்கு. ஆக்சுவலி இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கேன் நான். இது எல்லாமே நான் எடுத்து பண்ணுவேன். அடிக்கடிக்கு கண்டினியூஸா எதையாவது எடுத்து பண்ணி அதுல ஸ்ட்ரகிள் பண்ணி அதுல ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணி அதை ஓவர் கம் பண்ணி அது ஒரு சேலஞ்சிங்கான லைஃப்ல நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலி காலேஜா இருந்தாலும் சரி என்னோட லைஃபா இருந்தாலும் சரி, அப்படி ஸ்லோ செல்ஃப் எஸ்டீம் இருக்கிறவங்க அப்படி பண்ண மாட்டாங்கல்ல? சொல்ல முடியாது. தட் இஸ் நீங்க வந்து நீங்க நீங்க உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ்ன்னு நீங்க நினைக்கிறது வந்து நிஜமாவே எவ்வளோ ரியாலிட்டியில என்ன அச்சீவ்மெண்ட்டு அது எந்த அளவுக்கு பெரிய அச்சீவ்மெண்ட்டுங்கிறது எனக்கு தெரியாதுல்ல. ஏன்னா நம்ம சில நேரத்தில் நம்மளை பற்றி ரொம்ப பெருசாக நினச்சிப்போம். நம்ம ஒன்றுமே இப்போ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் வரும், நான் வந்து செகண்ட் ப்ரைஸ் வாங்கினேன் அப்படின்ட்டு வந்து குழந்தை சொல்லுவோம். சரி ஓகே, எத்தனை பேர் ஓடினாங்கன்னா ரெண்டு பேர்னும் காமெடியாக வரும் அது. ஸோ அந்த மாதிரி சில நேரங்களில் வந்து நம்ம வந்து ஒரு பத்து பேருக்கு நடுவில் நம்ம சில விஷயம் வாங்கிட்டு ப்ரைஸ் வாங்கியிருப்போம், உடனே நம்ம பெருசாக அச்சீவ் பண்ணிட்டோம்னு நினச்சிக்கலாம். ஸோ அதனால நம்மளோட அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து ரியலி எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட்டுங்கிறது வந்து நமக்கு உண்மையிலே இருந்ததுனாக்கா அப்போ நம்ம கான்ஃபிடென்ஸ் தைரியமாக இருக்கும். நம்மளோட ஃபெயிலியர்ஸை பற்றியும் நம்ம தைரியமாக பேசுவோம். ஸோ அதனால நம்ம நம்மளை பற்றி கரெக்டாக எஸ்டிமேட் பண்ணணும். ரொம்ப பெரிய அளவில் நான் பெரிய சாதனையாளர்னு தேவை கிடையாது ஆக்சுவலாக. அதே நேரத்தில் நம்ம தோல்விகளே சந்திக்காத மனிதர்கள்னும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நம்ம மாடரேட்டாக இருக்கிறது வந்து நல்லது தான் அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருந்ததுன்னா அப்போ இந்த மாதிரி குழப்பங்கள் வராது. நம்ம வந்து செய்தே தீரணும், அச்சீவ் பண்ணியே ஆகணும், நான் சாதித்தே ஆகணும், நான் உலகத்தில் எல்லாரும் நம்ம வியந்து பார்க்குற மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு தீர்மானங்கள் இருக்கா உங்களுக்கு? எடுத்துக்கிறது நல்லது. உங்களோட தனிப்பட்ட இதுக்கு ஒரு கவுன்சிலிங் எடுத்துக்கிறது நல்லது. ஸோ இன்னைக்கு நேரமின்மை காரணமாக இந்த கால் இன்னும் தொடர்ந்து பேச முடியல. ஆனால் முடிஞ்சதுன்னா வர எபிசோடில் திருப்பி பேசலாம்.
ஸோ இந்த நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணணும், உங்களுக்கு உங்களோட பிரச்சனைகளை என் கூட பகிர்ந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா 0444906777 நம்பருக்கு எவ்ரி மண்டே கால் பண்ணலாம் பிட்வீன் 11 and 4. இந்த நிகழ்ச்சிகள் நிறைய நாங்கள் யூடியூப்லேயும் அப்லோட் பண்ணியிருக்கோம், பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அது எல்லாமே ஃப்ரீ தான். ஸோ உங்களோட ஃபீட்பேக், உங்களுடைய கமெண்ட்ஸ் அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மீண்டும் சந்திப்போம், நன்றி, வணக்கம். காதோடுதான் நான் பேசுவேன்.